ஃபைனான்ஸ் நிதிகல்யாணி சர்வீஸ் சென்டர் கடையம் ராஜா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எது வந்தாலும் வீடியோ எடுத்து போடுறேன்னு இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி தான் கேட்டிருக்கீங்க, நிறைய டவுட்ஸ் இருக்குங்க, டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு கரண்ட் எடுப்பு வந்திருக்கு, அது வந்து பிரீத்தி டெல்ங்கிற இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரெண்டு மூணு மெக்கானிக்கிட்ட போயிருக்குது, அவங்க என்னென்னா இது போர்டு தான் மாற்றணும், இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்க அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட வந்திருக்கு, அதுவும் 100 மெக்கானிக் சொல்லி தான் இப்போ இங்கே நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்ன ஃபால்ட்டுங்கிறது எனக்கே தெரியாது, ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை. சரி, இதை நம்ம வீடியோவே எடுத்து போட்டுருவோம், அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ட்டு வீடியோவாக போடுறேன். எதுவும் டவுட்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் வந்துடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி அதில் கிடக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி அட்டன் பண்ணுறோம் என்னங்கிறத பார்ப்போம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அடுப்பு தான் பார்த்துக்கோங்க. இதுதான் ஆன் பண்ண ஆன் ஆகலை. நம்ம என்னங்கிறத முதல்ல போர்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேக்கில் ஸ்குரு கழட்டுறதெல்லாம் காட்ட வேண்டியதில்லை, ஏன்னா அடிக்கடி நம்ம இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். டைரெக்டாக போர்டவே கழட்டிட்டு என்ன என்ன ஃபால்ட்டுன்னு காட்டுறேன் வாங்க. எல்லாம் எடுத்தாச்சு. ஆமாம் பாருங்கள், இந்த போர்டு தான். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு எல்லா கண்டனும் கரெக்டாக தான் இருக்குது, வெளியே ஒன்றும் ஃபால்ட்டு தெரியலை. போர்டை திருப்பி பார்க்கலாம். இங்கே ஒரு ரிசிஸ்டர் ஒன்று இங்கே அடிச்சிருக்காங்க. ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம ஃபியூஸ் அடிச்சிருக்கு. ஆனால் ஃபியூஸுக்கு போல பாருங்கள், இப்படி ஒரு வயர் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஃபியூஸுக்கு போல இந்த மாதிரி அடிச்சு விட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைனில் உள்ள யாரும் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபியூஸ் இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் ஃபியூஸ் நம்ம போட்டோம்னு சொன்னால் ஐஜிபிட்டில் எதுவும் ஃபால்ட் ஆச்சுனாலும் சரி, இங்கே வேறு எதுவும் எடுத்து ஃபால்ட்டு என்ன ஃபால்ட் ஆனாலும் ஃபியூஸோடு நின்றுக்கும், மற்றபடி எதுவும் பாதிக்காது. ஆனால் இப்படி போட்டு விட்டோம்னா ஐஜிபிடி மட்டும் இல்லை, ரெக்டிஃபையர் அடிக்கும், அதுபோக கெப்பாசிட்டி மூக்கொண்டு எல்லாமே அடிச்சிடும், கெப்பாசிட்டி மூக்கொண்டு அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காயில் இருக்கு பாருங்க, இந்த குட்டி காயில் இதுக்கு கூட அடிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம லைனில் உள்ளவங்க அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இப்போ ஃபியூஸ் வந்து அந்த மாதிரி அடிச்சதுனால என்ன ஃபால்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள் மெக்கானிக் நம்ம லைனில் இப்படி தப்பு பண்ணால் இந்த தப்பு தான் மெயினான தப்பு. இப்போ ஐஜிபிடி செக் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஃபியூஸ் அடிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது போட்டதுனால இந்த கண்டினியூட்டி போயிட்டுருக்கோம். அப்போ ஐஜிபிட்டிலேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். வாங்க செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், முதல்ல இந்த ரெண்டு ஸ்குருவையும் கழட்டிட்டு, ரெண்டு இது ஒன்று மூணு ஸ்குருவும் கழட்டி இந்த அலுமினியத்தை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு தான் ஐஜிபிடி என்ன கண்டிஷன், ரெக்டிஃபையர் எப்படி இருக்குங்கிறத பேக் சைடில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவு பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்குருவெல்லாம் கழட்டிட்டோம், இப்போ இது ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். வா, இங்கே பாருங்கள் ஐஜிபிடி, இங்கே பாருங்கள் என்ன அடி அடிச்சிருக்கு பாருங்கள். அதான் சொன்னேன், அந்த தப்பு பண்ணாலும் இங்கே பாருங்கள் வெடிச்சிருச்சு, ரெண்டு துண்டை வெடிச்சிருச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த தப்பு பண்ணால் இதுதான் மெயினான பிரச்சனையும் வரும்ல. யாருமே அந்த ஃபியூஸ் போல் இப்படி போடாதீங்க, போட்டிங்கன்னா உண்மையிலே பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து இந்த போர்டு கம்பல்சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த போர்டு செட் ஆகாது. சரி, இதை நம்ம எப்படி செக் பண்ணி செட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். மெயினாக என்ன பண்ணுறீங்கன்னா, காயில் வந்து நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. காயில் ரிமூவ் பண்ணிவிட்டு சீரியல் போடாமல் இந்த போர்டை வந்து டைரெக்டாக ஆன் பண்ணிடக்கூடாது. சீரியல் போட்டு 1/1 தான் செட் பண்ணணும். முதல்ல போர்டை செட் பண்ணிட்டு அடுத்து காயில் செட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போர்டிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டேன், காயில் தனியாக எடுத்துட்டேன். இப்போ என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறேங்க, எடுக்குங்க. முதல்ல ஐஜிபிடியை ரிமூவ் பண்ணுறோம், ரெக்டிஃபையர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரெக்டிஃபையர் ரிமூவ் பண்ணிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்குறத விட ஏற்கனவே இந்த அளவுக்கு அடிச்சிருக்கா, அதனால் ரெக்டிஃபையரும் சேஞ்ச் பண்ணிடுங்க. இது ரெண்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு என்ன போயிருக்குன்னு செக் பண்ணலாம். ஆனால் கம்பல்சரி ஒவ்வொன்றும் செக் பண்ணி பவரில் குட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி சீரியல் போட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த நகர்வுக்கு போகணும். இது ரெண்டையும் முதல்ல மாற்றிட்டு ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வேறு என்னங்கிறத மீட்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா என்னென்ன மாத்திரங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன்.
எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாத்திரை எல்லாமே கண்டினியூவாக காமிக்க முடியாது, ஏன்னா வீடியோ எடுக்க காலைனால நான் ஓனாக மாற்ற காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே பாருங்கள் 5 MB கெப்பாசிட்டர் எடுத்துட்டோம், ரெக்டிஃபையர் எடுத்தாச்சு, IGBT எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா இந்த ஃபியூஸ் பதில் வேறு ஃபியூஸ் மாற்றிடுவோம். மாற்றிட்டு லைனை என்னென்னு செக் பண்ணலாம், ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த ரெசிஸ்டர் ஒன்று வந்து இவங்க சைடில் போட்டிருந்தாங்க, பேக் சைடில், அதையும் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். எல்லாம் ப்ராப்பராக அதே அதே இடத்துல போட்டு கரெக்டாக போய் செக் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல IGBT-யும் ரெக்டிஃபையரும் செட் பண்ணிடுவோம். பின்ன 5 MB கெப்பாசிட்டி போட்டு ஃபியூஸை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீரியல் போட்டு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா IGBT சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த சீனா டயர்டு பார்த்திங்கன்னா இது ஷார்ட் ஆகிருந்தது, இது சேஞ்ச் பண்ணியாச்சு. ரெக்டிஃபையர் சேஞ்ச் பண்ணியாச்சு, இந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க, இந்த உள்ள இந்த ரெசிஸ்டர் மாற்றிருக்கோம். பின்ன இங்கே உள்ளே வந்து ஃபியூஸ் மாற்றிருக்கோம். இப்போ இத்தனையும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம ஆன் பண்ணோம்னு சொன்னால் இது IGBT அடித்தாலும் அடிக்கும், ஆனால் முதல்ல சீரியலில் ஆன் பண்ணுறோம். சீரியலில் எப்படி ஆன் பண்ணு பார்த்துக்கோங்க. லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சீரியல் போட்டு வச்சுருக்கோம், அதில் இப்போ எப்படி ஆன் பண்ணணும்னு காட்டுறேன். மேக்ஸிமம் நீங்கள் சீரியல் ஆன் பண்ணிவிட்டு அடுத்து ஆன் பண்ணுறது சேஃப்டி. பாருங்கள், இதுதான் சீரியல் லைனு. இதில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஷார்ட் இருந்தால் பல்ப் வந்து ரொம்ப பிரகாசமாக எரியும், ஷார்ட் இல்லைன்னா லைட்டாக எரியும். அப்போ அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். பல்ப்பு இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து வயர் ஜாயின் பண்ணியாச்சு போர்டில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சீரியலில் டேரெக்டாக ஆன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சீரியலில் குத்தியாச்சு. பாருங்கள், இது லைட்டாக தான் எரியுது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பளிச்சுன்னு தெரியலாம், ஆனால் வந்து லைட்டாக தான் இருக்குது, நல்லா பளிச்சுன்னு எரியும். போர்டும் பார்த்திங்கன்னா இங்கே வருங்க, போர்டு இப்போ அணக்கமே இல்லை, ஆனால் ஓகே தான். சீரியல் இங்கே வந்து ஷார்ட் காமிக்கலை, ஏன்னா லைட்டாக தான் எரியுது இப்போது. ஆனால் ஃபேன் சுற்றலை. ஒருவேளை கீபோர்டு குத்தி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீபோர்டை குத்திட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், சீரியலை ஆன் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, மறுபடியும் குத்தி சீரியல் ஆன் பண்ணிடலாம். குத்தியாச்சு, சீரியல் ஆன் பண்ணியாச்சு. சீரியல் லைட்டாக தான் எரியுது, ஆனால் ஃபேன் கனெக்ட் ஆகலை, கீபோர்டுக்கும் லைன் வரல. இதை என்னங்கிறத லைட்டாக ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு, ஆனால் வந்து ஷார்ட் கிடையாது. ஒருவேளை காயில் அட்டாச் பண்ணுமான்னு தெரியல, இந்த அடுப்பு பொறுத்தவரை என்னென்னு தெரியல. காயிலையும் இருக்கும், ஒரு டைம் அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஷார்ட் கிடையாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் கனெக்ட் பண்ணலை, இங்கே வரங்க எடுத்து விட்ருக்கு. ஃபேன் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சுவிட்சை போட்டு பார்க்கலாம். ஃபேன் கனெக்ட் பண்ணியாச்சு, சீரியலில் மறுபடியும் சுவிட்சை போட்டு பார்க்கலாம். ரைட், ஓகே, இங்கே வரங்க, ஃபேன் ரன் ஆகுது. ஃபேன் ரன் ஆகுது, அதே நேரத்துக்கு பல்பும் சாலிடாக லைட்டாக தான் எரியுது, ரொம்ப பவர் கிடையாது. இப்போ வந்து நம்ம காயில் பாருங்கள், இப்போ நம்ம காயில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் சீரியல் போட்டு பார்ப்போம், ஃபேன் சுற்றுதா என்ன ஏதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீபோர்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சீரியல் கனெக்ட் பண்ணிட்டோம், சுவிட்சை போட்டுருவோம். பாருங்கள், லைட்டாக தான் எரியுது, ஆனால் இதில் பார்க்கும்போது நல்ல பிரைட்டாக திறமை இருக்குது, ஆனால் வந்து லைட்டாக தான் இருக்குது. ஷார்ட் இருந்தால் நல்லா பிரைட்டாக எரியும். அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் ஷார்ட்டு வேறு எதுவும் காமிக்கலை, ஆனால் இது கரெக்டாக இருந்துச்சு. ஃபேன் மட்டுறதுனால மறுபடியும் ஃபேனை சுற்றி பார்க்கலாம். இது கீபோர்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். கீபோர்டை கனெக்ட் பண்ணோன்னே ஃபேனும் கனெக்ட் ஆயிரும், கீபோர்டையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீபோர்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ சுவிட்சு போட்டு பார்ப்போம் என்ன கண்டிஷன் பார்க்கலாம். பாருங்கள், சுவிட்சை போடுவோம். பாருங்கள், சீரியல் ஏதாவது எரியுது. இங்கே பாருங்கள், ஃபேன் சுற்றிடுச்சு, பார்த்துக்கோங்க. ஃபேன் சுற்றிடுச்சு, ஆனால் ஷார்ட் ஆகலை, ஏன்னா சீரியல் கம்மியாக தான் எரியுது. கீபோர்டு ஆன் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கீபோர்டும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ கீபோர்டையும் போர்டையும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், காயில் செட் பண்ணியாச்சு. இப்போ கீபோர்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ கீபோர்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல சீரியலில் குத்தி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீரியல் குத்தியாச்சு, ஆன் பண்ணி பார்ப்போம். கீபோர்டு ஆன் ஆகிறத பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு.
இப்போ வந்து நம்ம நார்மல்ல குத்திட்டு பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணி பாத்துறோம் ஓகே பாருங்க फ्रेंड्स இப்போ நார்மல்ல குத்தி இருக்கேன் சுவிட்ச் ஆன் பண்ணப் போறேன் சீரியல்ல பிரச்சனை இல்ல இப்போ நார்மல்ல விட்டுட்டு பாத்துக்குவோம் ஓகே போர்டு ஆன் ஆயிருச்சு இங்க பாத்துக்கோங்க இப்போ ஆன் பண்ணுவோம் ஓகே டன் பாயில்ட் வாட்டர் தண்ணி ஹீட் ஆதான் பார்த்தோம்னா ஓகே தண்ணி ஹீட் ஆச்சுனா எல்லாமே ஓகே பாத்துக்கோங்க நம்பரிங் ஆயிருச்சு ஆனா டிஸ்ப்ளே ஏதோ ஃபால்ட் இருக்கு இங்க பாருங்க फ्रेंड्स தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிக்குது பாத்துக்கோங்க பாருங்க பாத்துங்க நல்லா ஹீட் ஆயிடுது அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் பெர்ஃபெக்ட்டா இத வந்து ரெடி பண்ணிட்டோம் நல்ல ஆவி வரைக்கும் தண்ணி கிளியர் ஆகி வந்துருச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணப் போறோம்னா போர்டு எல்லாம் மாட்டிட்டு ஸ்டவ்வை புதுசு மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும் இந்த டைம் நான் அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ இருக்க கண்டிஷன் என்ன கண்டிஷனில் அடுப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதை இன்னும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபினிஷிங் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பல 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 பலன்னு புத்தம் புதுசாக இருக்குது ரைட்டா கஸ்டமருக்கு நம்ம இப்படி கொடுக்கும்போது அவங்க நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் அதை அப்படியே கொடுப்பாங்க நம்ம கஸ்டமரை திருப்திப்படுத்தினோம்னாலே நம்ம 100% ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்மள்ட்ட கஸ்டமர் அவங்களா தேடி வருவாங்க பாருங்க தண்ணி நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அடுப்பை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம் நித்தியக்கல்யாண சர்வீஸ் சென்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னு பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் தண்ணி ஹீட்டாக ஆரம்பிச்சிச்சு நல்லா ஆகி வருது பாருங்கள் பெர்ஃபெக்டாக அடுப்பை ரெடி பண்ணிட்டோம் வணக்கம் ராஜா நித்தி கல்யாண் சர்வீஸ் சென்டர்